பதார்த்தங்கள், சயின்ஸ்ல பிரியிற அமில பதார்த்தங்கள் எடுத்தா ஒன்று ஆசிரியர்கள் உதவிய நாடுங்கள் அல்லது அந்த பூத்தல்ல டேஞ்சர் அபாயம் நேரடியாக தொடக்கூடாது இவ்வாறான ஸ்லோகங்கள் எழுதப்பட்டிருக்கலாம். அமிலங்கள் ஆசிரியரின் உதவி நாடுங்க அமிலங்கள் நாமும் எங்களால திடீரென்று வண்ண அமிலங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அமிலங்கள் ஆபத்துக்கு வண்ண அமிலங்களை பொறுத்த வரைக்கும் அவை ஆபத்தானவை. மேற்பரப்புற எங்கட தோல்றையோ ஏதாவது எங்கள் உடல் அங்கங்களையோ பட்டா அமிலங்கள் அந்த வண்ண அமிலங்கள் அந்த தோல் மீது காயங்களை ஏற்படுத்தும். அமிலங்கள் உடல்ல பட்டா காயங்களை ஏற்படுத்தும். இதாலதான் விஞ்ஞான சயின்ஸ் லேப்ல அமிலங்களுடனான பரிசோதனை செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்கும். தோலில் பட்டால் காயங்களை ஏற்படுத்தும். இதற்கு நாம அரிக்கும் தன்மை அமிலங்களின் அரிக்கும் தன்மை பேர் கொடுப்போம். அரிக்கும் தன்மை அமிலங்கள் அரிக்கும் தன்மை உடையது. ரெண்டாவது வீட்டில் உள்ள தேசி சாறையோ கொரக்காதையோ போன்ற விட்டமின்ஸ் இவ்வாறான பொருட்களை நாம் வாயில வைத்து பார்க்கும் கொஞ்சம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் எங்களுக்கு புளிப்புச்சுவையோட பார்க்கலாம். எங்களுக்கு புளிப்புச்சுவையோட பார்க்கலாம். ஆனால் சயின்ஸ் லேப்ல இருக்கிற வண்ண அமிலங்களை நாங்கள் புளிப்புச்சு அந்த வாயில வச்சு பார்த்தோம்னா அதெல்லாம் ஆபத்தான வேலை. எனக்கு புளிப்புச்சுவையை விளங்காது, நாக்கு தான் இல்லாமல் போகலாம். ஆகவே வீட்டில் உள்ள அமிலங்கள் இருக்கிறேன் தேசிச்சாறு கொரக்காய் இவற்றை நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா புளிப்புச்சுவை. ஏன்னா இவை மென் அமிலங்கள், இவை ஆபத்து இல்லை. இவற்றை நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா புளிப்புச்சுவை. அமிலங்கள் ரெண்டாவது புளிப்புச்சுவை புளிப்புச்சுவை கொண்டு அடுத்தது அமிலங்கள் மூணாம் இயல்பு. அமிலங்கள் உலோகங்களோட தாக்கினால் அமிலங்கள் உலோகங்கள் எல்லா உலோகங்களும் இல்லை. தரம் 11 மாணவர்கள்ன்றதால் அவங்களுக்கு தாக்க வீதத்தொடர் தெரிஞ்சிருக்கும். தாக்க வீதத்தொடர் ஐதரசனுக்கு மேலே உள்ளவை பொட்டாசியம் சோடியம் கெல்சியம் மெக்னீசியம் அலுமினியம் இசட்டன் எஃபிஎஸ்என் பிபி இந்த தாக்க வீதத்தொடர் ஹைட்ரஜனுக்கு மேலே உள்ளவர்கள் எல்லா உலோகங்களும் இல்லை. மனசில் பதிய வச்சுக்கோ அமிலங்கள் தாக்க வீதத்தொடர் ஹைட்ரஜனுக்கு மேலுள்ளது பொட்டாசியம் சோடியம் கெல்சியம் மெக்னீசியம் அலுமினியம் இசட்டன் எஃபிஎஸ்என் பிபி அவ்வாறான உலோகங்களோட ஹைட்ரஜனுக்கு மேலே தாக்க வீதத்தொடர் ஹைட்ரஜனுக்கு மேலே உள்ள உலோகங்களோட தாக்கி அந்த உலோகத்தோட உப்பையும் ஹைட்ரஜன் கேஸையும் விடுவிக்கும். உலோக உப்பையும் ஐதரசன் வாயுவையும் விடுவிக்கும். இலட்சம் உரிய மாணவர்களும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணுங்க அல்லது ஸ்கூல் புக்கை திரட்டி கட்டாயம் இந்த பகுதிகளை கொஞ்சம் ரீட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் மனசில் இவ்வாறான வீடியோக்கள் பற்றிய சந்தேகங்கள் எழுமிடுத்து எங்கள் வாட்ஸ்அப் குடும்பத்தில் வந்து வாட்ஸ்அப் இலக்கத்தை தொடர்பு கொண்டு அவங்களால் கேட்கலாம். அமிலங்கள் உலோகங்களோட ஹைட்ரஜனுக்கு மேல உள்ள உலோகங்களை தாக்கினா அவ் உலோகத்தில் உப்பை ஹைட்ரஜன் கேஸ் என்று உதாரணம் வந்து பார்க்கவே HCl ஒரு அமிலமே பிளஸ் நாகம் ஜெட்டன் குளோரைட் பிளஸ் H2 இந்த தாக்கம் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு தாக்கம். எந்த பரிச்சயமான தாக்கம் தரம் 10 ஐதரசன் வாயு தயாரிப்புல நாம பாதிக்கிற ஒரு தாக்கம் ஐதரசன் வாயு தயாரிப்புல வந்த ஒரு தாக்கம்னா இப்ப பார்த்துட்டு இருக்கு. பாருங்க ஒரு அமிலம் ஹைட்ரஜனுக்கு மேல உள்ள ஒரு உலோகம் உலோக உப்பு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் உருவாகிறது. அமிலம் மூலம் மூலம்ன்றது நாங்கள் படுத்தது படிப்போம். கார பதார்த்தங்கள் எண்ணெயோ HKO போன்ற பதார்த்தங்களோட தாக்கினா உப்பும் நீரும் உருவாகும். அமிலம் மூலங்களோட தாக்கினா அமிலம் மூலத்தோட தாக்கினா உப்பும் நீரும் உருவாகும். இதை நாம எதிர்வரக்கூடிய பகுதிகளில் வந்து விளக்கமாக பார்க்கலாம். எதிர்வரக்கூடிய பகுதிகளில் விளக்கமாக பார்க்கலாம். அடுத்த இந்த அமிலங்கள் பயன்கள்
ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, சல்ஃபூரிக் அமிலம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அடுத்தது அசிட்ரிக் அமிலம். இவ்வாறான அமிலங்கள பயன்களை கூட நீங்கள் தெரிய வச்சுக்கணும், அமிலங்கள பயன்கள் கூட மாணவர்கள் அறிந்து வச்சுக்கணும். அடுத்தது பார்க்க போகிறது வந்து மற்றொரு பகுதி தான் மூலங்கள். வீட்டில் உள்ள காரங்கள் பார்த்தீங்களோ, ஐவு கூட காரங்கள் மறந்திக்கலாம். உங்களுக்கு வீட்டில் உள்ள காரம் சவர்க்கம், சலவை, சாம்பல், சுண்ணாம்பு, இவ்வாறு வீட்டில் உள்ள காரங்கள் மீது. ஆய்வு கூடத்தில் உள்ள காரங்கள் சோடியம் ஹைட்ரோக்சைட், பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட், கால்சியம் ஹைட்ரோக்சைட், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாணவர்களே, மூலங்கள் முடியல ஹைட்ரோக்சைட்டு, ஹைட்ரோக்சைட்டு இந்த பேரில் முடியுது. சோடியம் ஹைட்ரோக்சைட், சோடியம் ஹைட்ரோக்சைட், கால்சியம் ஹைட்ரோக்சைட், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட், பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட். இவ்வாறு மூலங்கள் ஹைட்ரோக்சைட், ஓஹெச் ஹைட்ரோக்சைடு, நாங்கள் ஓஹெச்னு சொல்லுவோம், ஹைட்ரோக்சைட்ல தான் மூலங்கள் முடியுது. மூலம் என்றால் என்ன? மூலம் என்றால் என்ன? ஏன் இதுக்கு மூலம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்திலையும் பொதுவாக ஓஹெச் ஓஹெச் என்றால் அயன் மூலிகம் வந்துடும், ஓஹெச் வந்துடும். மூலம் என்றால் என்னையோ நீர் கரை சென்ற போட்டையில் வைங்களே, நீர் கரை சென்ற போட்டை கொண்டா என்னையோ என்ன பிளஸ் ஆகவும் ஓஹெச் மைனஸ் ஆகவும் அயனாக்கம் அடையும். இவ்வாறு நீர் கரை செல்ற ஓஹெச் மைனஸ் அயன்களை விடுவிப்பவை மூலங்கள் எனப்படும். நீர் கரைசலில் ஓஹெச் மைனஸ் ஹைட்ரோக்சைல் ஓஹெச் மைனஸ் அயன்களை விடுவிப்பவை மூலங்கள் எனப்படும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மரல அமிலங்கள் எச் பிளஸை விடுவிக்கும், ஆனால் மூலங்கள் ஓஹெச் மைனஸை விடுவிக்கும். இவ்வாறு ஓஹெச் மைனஸ் நீர் கரை சென்ற விடுவிப்பவை மூலங்கள் செல்வோம். இந்த மூலங்களையும் இரண்டு வகைப்படுத்தலாம். இந்த மூலங்களையும் ரெண்டு வகைப்படுத்தலாம், வன்மூலம் மென்மூலம். வன்மூலம் மென்மூலம், நாங்கள் அமிலங்களை வண் அமிலம் மென் அமிலம் என்று வகைப்படுத்தினோம், மூலங்களையும் வன்மூலம் மென்மூலம் என்று வகைப்படுத்தலாம். வன்மூலம் என்றால் நீர் கரைசலில் முற்றாக ஓஹெச் மைனஸ் அயன்களை முற்றாக அயனாக்கம் அடைய செய்பவை, முற்றாக அயனாக்கம். மென்மூலம் என்றால் ஓஹெச் மைனஸ் அயன்கள பகுதி அயனாக்கம், பகுதி அயனாக்கம், ஓஹெச் மைனஸ் அயன்கள பகுதி அயனாக்கம் நிகழ்ற மூலங்கள் மென்மூலம், முற்றாக அயனாக்கம் அடைகிறது வன்மூலங்கள். உதாரணத்துக்கு வன்மூலங்களாக படமாக்கும் NaOH KOH, உங்களுக்கு ரெண்டு வன்மூலங்களை தந்திரான் NaOH KOH. இவை நீர் கரைசல் நிலையில் NA பிளஸ் OH மைனஸ், சகல OH மைனஸ் வேறு ஆகிக்கொள்வோம். இங்கே பாருங்க கே பிளஸ் OH மைனஸ் OH மைனஸ் முற்றாக அயனாக்கம். மென்மூலத்துக்கு NH4OH NH4OH, இதில் கூட்டல் பிரிகை தாக்கம் உங்களுக்கு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் NaOH-டையும் KOH-டையும் அயனாக்க சமன்பாடுகள் மாணவர்கள் பாடமாகும். மூலங்கள் ரெண்டு வகைப்படும், வன்மூலம் மென்மூலம். வன்மூலம் OH- அயன்களை விடுவிக்கும், முற்றாக அயனாக்கம் அடையும். மென்மூலம் OH- அயன்களை பகுதி அயனாக்கம் அடைய செய்பவை. உதாரணம் அமோனியம் ஹைட்ரோக்சைடு NH4OH, அமோனியம் ஹைட்ரோக்சைடு. இது வன்மூலத்துக்கு NaOH KOH அவற்றின் தாக்கங்களையும் தந்திடும், இந்த தாக்கங்களை கட்டாயம் பாடமாக்கிக்கும். அடுத்தது நாம் மூலத்தின் இயல்புகள், அமிலத்தை இயல்புகள் பார்த்த மாதிரி மூலத்திலே இயல்புகளை பார்க்க போறோம். தொட்டு பார்க்கும்போது வலுவடுப்பு தன்மையை நீங்கள் கவர் அளிக்கலாம்.
அமிலங்கள் வந்து காயங்கள் ஏற்படுத்தும், ஆனால் மூலங்கள் ஆபத்து குறைவானது. ஆனால் மூலங்கள் வலுவழுப்பு தன்மையை காட்டும். வலுவழுப்பு தன்மை மூலங்கள் வலுவழுப்பு மூலங்கள் வலுவழுப்பு தன்மை. ரெண்டாவது, மூலங்கள் வலுவழுப்பு தன்மையை காட்டக்கூடியவை உதாரணத்துக்கு அதுக்கு நீங்க வந்து மனசுல சபரகாலத்தை மனசுல பதிய இருக்க. அதே மாதிரி மூலங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தால நீலமாக மாற்றும். சிவப்பு பாசிச்சாயத்தாலே நீலமாக மாற்றும். மூலம் கொண்டு சிவப்பு பாசிச்சாயத்தால போட்டே கொண்டா அது நீல நீளமாக மாறும். மூலங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தாலே நீளமாக மாற்றக்கூடியவை. மூலங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தாலே நீளமாக மாற்றக்கூடியவை. அதே மாதிரிதான் மூலங்கள் அமிலங்களோட தாக்கினா உப்பும் ஹைட்ரஜன் வாயுவும் வரும். உப்பும் ஐதரசன் வாயுவும் வரலாம், மற்றும் நீரும் வரலாம். உப்பும் நீரும் வரலாம். மூலங்கள் அமிலங்களோட தாக்கினா உப்பும் நீரும் வரலாம். மூன்று முக்கியமான இயல்புகளில் வலுவழுப்பு தன்மை, சிவப்பு பாசிச்சாயத்தாலே நீளமாக மாற்றும், மூலங்கள் அமிலங்களுடன் உப்பும் நீரும் தரும். அதே நேரம் மூலங்கள பயன்களை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். என்ஏஓச்சிட பயன்கள், கேஓச்சிட பயன்கள், NH4OH என்ற பயன்கள், இந்த பயன்களையும் அறிந்திருக்கணும். ஆகவே இதில் அடுத்த காட்டிகள் மற்றும் உப்புக்கள் பகுதியை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நாம் படித்த பகுதிகளை பிஞ்சான புத்தகத்தில் ஒரு தடவை வாசித்து மீட்டிக்கொள்ளுங்கள். தெரியாத விடயங்கள் இருந்தால் மீண்டும் எங்களை நோக்கி வாட்ஸ்அப்லேயோ இதிலேயோ எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே மூலங்கள அமிலங்கள பயன்களையும் மூலங்கள பயன்களையும் குறிப்பு வடிவில் விஞ்ஞான புத்தகத்திலேயே அவற்றை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன்.